ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய் ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் லாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கேக் ரெசிபி. இன்னைக்கு வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெசிபி பண்ண போகிறேன். எக்லஸ் வந்து டூட்டி ஃப்ரூட்டி கேக். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் வந்துட்டு நான் வச்சிருக்கேன். ஏன்னா வித்தவுட் அவனில் தான் நம்ம செய்ய போகிறோம் இட்லி பாத்திரத்தில் கேக். இதுக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோஸ் வந்து இட்லி பாத்திரத்தில் செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அதே ப்ராசஸ் தான், 10-15 வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைதா 1 கப் எடுத்திருக்கேன், முழுசாக 1 கப்பு. அதுக்கப்புறம் தயிரும் 1 கப் எடுத்திருக்கேன். பொடி பனைச்சக்கரை பவுடர் பண்ணியிருக்கேன், அது 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் வந்துட்டு எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான். டூட்டி ஃப்ரூட்டி வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன் நான், கொஞ்சம் கலருக்காக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், ஆஸ் யூஷுவல் வெனிலா எசன்ஸ் வந்துட்டு நான் வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஸோ ஸ்பூன்ஸு, ஸ்பேச்சுலாஸ், ப்ரஷ் அண்ட் விஸ்க், நம்ம விஸ்கில் தான் செய்ய போகிறோம், ஹேண்ட் மிக்ஸரில் கிடையாது. உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஹேண்ட் மிக்சர் இல்லாமல் நான் விஸ்க்லேயே உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். ஸோ அதே தான். ஸோ ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ்க்கு போயிடலாம். கேக் ப்ராசஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ரிங் ஆஸ் யூஷுவல் ரிங் வைக்கிறேன், எதுவுமே இல்லாமல். ஒரு பிளேட் வச்சுக்கிறேன் சப்போர்ட்டுக்காக, என்னோடய மோல்டு வைக்கிறதுக்கு, கேக் மோல்டு வைக்கிறதுக்கு. ஸோ மூடி வச்சுட்டு 10-15 வரைக்கும் இப்படியே நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 8 இன்ச்சு வந்து ரவுண்டு பேன் எடுத்திருக்கேன், சரிங்களா. நீங்கள் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட இப்போது ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் கூட செய்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதுலேருந்து பேப்பர் வந்து ஸ்பாச் பண்ணிடலாம். அது கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிறேன், தடவிட்டு அப்ளை பண்ணிடுறேன். இதில் நீங்கள் வந்துட்டு இதில் நான் பட்டர் பேப்பர் வைக்க போகிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைனாலும் இந்த மாதிரி எண்ணெய் தடவி இதில் கொஞ்சம் மைதா மாவு வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு இது ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து லூஃப் கேக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் இல்லை அப்படின்னா லூஃப் கேக்காகவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதை அதை நான் இன்னொரு தடவை வீடியோவில் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம எக்லஸ் கேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு இந்த எண்ணெயை தடவி வைக்க வேண்டியதுதான், அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இதை இப்போது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இது பவுலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் தயிர் சேர்க்க போகிறேன். ஸோ தயிர் நல்லா திக்காக இருக்கணும், தண்ணி தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பவுடர் பண்ண சர்க்கரை அதுவும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக வரும் இப்போ உங்களுக்கு இது. ஸோ நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு மைதா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ மைதா சேர்த்துறேன், மைதா, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு
சலிச்சு எடுத்துக்கிறேன் நான். நம்ம வந்து வெனிலா ஃப்ளேவர் பண்ண போகிறோம். வெனிலா டூட்டி ஃப்ரூட்டின்றதுனால ப்ளெயினாகவே எடுக்க போகிறோம். நான் காட்டுறது எல்லாமே பேசிக் தான் உங்களுக்கு. இப்போ இது வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பேச்சுலால மிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லாமே நீங்கள் வந்துட்டு அந்த விஸ்க்லேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு திக்காக தான் தெரியும் இது. பார்க்குறதுக்கு திக்காக தான் தெரியும். ஸோ உருண்டை எதுவுமே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ், ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது இதில் கலர் சேர்க்க போகிறேன். ரெண்டு ட்ராப் லெமன் எல்லோ கலர் எடுத்திருக்கேன் நான் இதில், லெமன் எல்லோ கலர். ஸோ இதில் ரெண்டு ட்ராப் அவ்வளோதான். ஏ மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். உட்காருங்க, கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃப்ரூட் கேக்ன்றதுனால, டூட்டி ஃப்ரூட்டி கேக் அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க நல்ல கலர் வந்திருக்கு. இப்போ கடைசியில் வந்துட்டு எண்ணெய் சேர்க்க போகிறேன். அரை கப் எண்ணெய், இதுவும் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மேலே விடத்துக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள் நான் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறேன். எண்ணெய் இருக்கிறதுனால ஆனால் நல்லா இதுக்கு வந்து கோட்டிங் ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பேட்டரை. பேட்டர் இந்த இந்த இதில் தான் இருக்கணும், அப்படியே ரிப்பன் மாதிரி வருது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி வந்துட்டு இதில் கொஞ்சோண்டு வந்து ஃப்ளார் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்குன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அடியில் போய் நிற்காது, அதுக்காக தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு தூவிக்கிறேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க ரெடி நம்ம பேட்டர். இது வந்து நம்ம பேக்கிங் இந்த பேனில் நம்ம மாற்றிக்க வேண்டியது தான். நான் ஆல்ரெடி பேன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் நான் சேர்த்துடுறேன். ஸோ வீட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறதுனால டூட்டி ஃப்ரூட்டி கேக் வந்து சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு. நீங்கள் ட்ரை ஃப்ரூட் சேர்க்குறனாலும் ட்ரை ஃப்ரூட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மூணு தடவை டேப் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் தூவிக்க போகிறேன். ஸோ என் பையன் வந்து சேர்க்குறேன் அப்படின்றாரு. ஸோ அவருக்கு வந்து பாதி கொடுத்துடலாம். ஸோ தூவிடு கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி. ஓகேவா, ஒரே இடத்துல சேர்க்காத, கொஞ்சம் இந்த மாதிரி தூவிடு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிடு, இதோ சேர்த்துரு. ஒரே இடத்துல போட்டுட்டுகிறவர். ஸோ கையில் படம் வைக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. ஸோ டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில். இப்போ 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு.
இந்த pan வந்துட்டு இதில் வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு இப்போ இது ஒரு 45 நிமிஷம் வேக வச்சிடலாம். கேக்கு கேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து இப்படி குத்து பார்த்து எடுத்து பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து அன்மோல் பண்ணிடுறேன், எடுத்துடலாம். இப்படி ஒரு தட்டு, அப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு, அந்த முடிஞ்சிச்சு வந்துடுச்சு. நம்மளுடைய ஃப்ரூட் கேக், டூட்டி ஃப்ரூட் கேக். பேப்பர் இப்படி எடுத்துடலாம், ஈஸியாக வந்துடும். ஸோ நம்மளுடைய டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? நல்லா சூப்பராக இருக்குது இல்லைங்க இது பார்க்குறதுக்கு? டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் மேலே தூவி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது அப்படியே சாப்பிட்லாம் நொறுக்கு தீனி மாதிரி. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணேன் இது. இது நீங்கள் சிம்பிளாக வீட்டில் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இது வந்து கட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுதுங்களா? இப்படி அமுக்குனா அப்படி மேலே வரணும், அப்போ தான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, நான் அதை கட் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ கட் பண்ணிடலாம். நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளுடைய டூட்டி ஃப்ரூட்டி கேக், வா பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுதுங்களா? அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா போட்டிருக்கனால டூட்டி ஃப்ரூட்டி, ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு நொறுக்கு தீனி மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஜெய்ஸ்ரீகாந்த் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.